நிதி நிறுவன உரிமையாளர் மிளகாய் பொடியை தூவி வீட்டு வாசலில் வைத்து கடத்தப்பட்டுள்ளார். பணம் கேட்டு மனைவிக்கு போன் மூலம் மிரட்டல் விடுத்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கடத்தலின் பின்னணி என்ன? நாமக்கல் மாவட்டம் வெப்படை பாதரையைச் சேர்ந்தவர் கௌதமன். வெப்படையில் கடந்த 6 வருடங்களாக நிதி நிறுவனம் நடத்தி வருகிறார். நேற்று இரவு வழக்கம்போல் நிதி நிறுவனத்தை பூட்டிவிட்டு வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது அவரது வீட்டின் அருகே காருடன் நின்று கொண்டிருந்த மர்ம கும்பல் ஒன்று கௌதமனை தாக்கி காரில் கடத்திச் சென்றுள்ளனர். மேலும் சம்பவ இடத்தில் மிளகாய் பொடியை தூவிவிட்டு கௌதமனின் இருசக்கர வாகனத்தையும் அவர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். நீண்ட நேரமாகியும் கௌதமன் வீட்டிற்கு வராததால் அவரது மனைவி திவ்யபாரதி போன் செய்திருக்கிறார். போனை எடுக்காததால் நண்பர்களுக்கு போன் செய்து கேட்டிருக்கிறார். அவர்களும் கௌதமனிற்கு போன் செய்து பார்த்தபோது அவர் போனை எடுக்கவில்லை. இதனால் நண்பர்கள் உறவினர்கள் கௌதமனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் திவ்யபாரதிக்கு போன் செய்த கௌதமன் தன்னை மர்ம நபர்கள் கடத்திவிட்டதாகவும் வீட்டில் உள்ள நகை பணத்தை தயார் செய்து வைக்குமாறும் கூறியிருக்கிறார். அவர்கள் வந்து பணத்தை பெற்றுக்கொண்டவுடன் தன்னை விடுவித்து விடுவதாகவும் கூறுவதாக தெரிவித்துள்ளார். அப்போதுதான் கணவர் கடத்தப்பட்ட தகவல் திவ்யபாரதிக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து உறவினர்கள் மூலம் வெப்படை காவல் நிலையத்தில் திவ்யா புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வெப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் சம்பவ இடத்திற்கு மாவட்ட எஸ்பி சாய்சரன் தேஜஸ்வி சென்று விசாரணை நடத்தினார். கௌதமன் அணிந்திருந்த செருப்பு மற்றும் இரத்தக்கரை, உடைந்த கண்ணாடி உள்ளிட்ட தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து கௌதமனின் மனைவி மற்றும் பெற்றோரிடம் யார் மீதும் சந்தேகம் உள்ளதா என்று விசாரித்துள்ளனர். இதனிடையே கௌதமனை கண்டுபிடிக்க தனிப்படை அமைத்து எஸ்பி உத்தரவிட்டுள்ளார். தனிப்படை போலீசார் கௌதமனின் செல்போன் சிக்னலை வைத்து கடத்தல் கும்பலை பிடித்து நிதி நிறுவன உரிமையாளர் கௌதமனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். எங்க வீட்டுக்கார் பேர் கௌதமன், ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெப்படையில ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வீட்டுக்கு வரலன்றனால நான் 10 மணிக்காட்ட கால் பண்ணேங்க, அவருக்கு கால் பண்ணேன். அவர் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு, அவரோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. திரும்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி பார்த்தாங்க, அங்க கூப்பிட்டப்பவும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்தது மொபைலு. அப்புறம் திரும்ப அவங்க எனக்கு கூப்பிட்டாங்க, அவர் வந்துட்டாங்களா வரலையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக எனக்கு கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டப்பவும் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வராதனால திரும்பவும் கால் பண்ணி பார்த்தோம். அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு இங்கே எல்லா வெப்படை அந்த சரௌண்டிங் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. அப்போது அங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மறுக்க 10:45 அவரே கால் பண்ணாங்க. அவரே கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் இப்போதைக்கு எவ்வளோ ஜுவல்ஸு அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கோ ஒரு பேக்கில் போட்டு வைங்க, ஆள் வருவாங்க கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபோன் நான் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன், திரும்ப ஃபோன் சொல்றதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சுங்க. கடத்தப்பட்ட கௌதமன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகியாக இருப்பதால் கட்சி நிர்வாகிகள் வெப்படை காவல் நிலையம் முன்பு குவிந்துள்ளனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நிதி நிறுவன உரிமையாளர் வீட்டு வாசலில் வைத்து கடத்தப்பட்ட சம்பவம் நாமக்கல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.